ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன சோல்மேட்ன்ற ஒரு கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு நல்ல ஹார்ட் வார்மிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் மூவி தான் இது. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அவளுடைய பேர் வந்து மீசோ. இப்போ எங்கே வந்திருக்கானா, இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா. அந்த இடத்துல வேலை பார்க்குற லேடி ஒருத்தவங்க இப்போ அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு பெயிண்டிங் ஒன்று காட்டுறாங்க. அந்த பெயிண்டிங்கில் இருக்க பொண்ணும் வேறு யாரும் இல்லை, இவளே தான் அது. இவள் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதோட இப்போ இந்த லேடி அவகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெயிண்டிங் தான் மேடம் இப்போ இங்கே இருக்க பெயிண்டிங்லே செம்ம ஃபேமஸ், பார்க்குறதுக்கு இது ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரிஞ்சாலும் இது உண்மையாகவே ஒரு பெயிண்டிங் தான், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பென்சிலை யூஸ் பண்ணி மட்டுமே வரைஞ்சிருக்காங்க, அதான் பார்க்குறதுக்கு இப்படி சமாளகா இருக்குல்ல. பட் இதை வரைஞ்சவங்களோட பேர் யூனான்றதை தவிர வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு தெரியல. எங்களுடைய டேரக்டர் வேற இவங்களோட பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்க கூட வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவங்களுக்கு மெயில் கூட நாங்கள் பண்ணி பார்த்தோம், ஆனால் அவங்க கிட்ட இருந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு வரல. அவங்களை அப்புறமும் எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம நாங்கள் அவங்களோட இமெயில் ஐடியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களோட பிளாக் பேஜ் ஒன்றும் இல்லை, நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ அவங்கள பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நானும் அவ்வளோ சின்ன வயசுல தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், மற்றபடி எனக்கு இப்போ அவளை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து வெளியே வந்துடுறா. லிஃப்ட் கிட்ட போகும்போது மீசோன் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற குரல் இவளுக்கு கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பையன் வரான். இவன் தான் நம்ம மூவியோட ஹீரோ, பேரு ஜின். ஜின் இப்போ மீசோவை பார்த்த உடனே, நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லி கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி இவளும் பதில் சொல்லும்போது, நீ இவனை கூட இன்னும் பேசிட்டு தான் இருக்கியான்னு சொல்லி ஜின் கேட்குறான். இல்லை நான் கூட சின்ன வயசில் பேசினது தான், அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுன்றத சொல்கிறா. அடுத்தவன் ஏதோ ஒன்று கேட்க வரான் அவள்கிட்ட, ஆனால் அதுக்குள்ளே பொறுத்தவங்க மீசோ கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க அங்கே வந்து ஜின்னை கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போக இவளும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள் சின்ன வயசில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அது அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழகாக டிராயிங் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவளுடைய பேர் தான் யூனா. யூனாக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த டிராயிங் பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாரு யாரையாச்சும் எதையாச்சும் வரைஞ்சிட்டே தான் இருப்பா. அதே போல் இப்போவும் உட்காந்து கிளாஸ் டைமில் வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு கிளாஸ்க்குள்ளே வரா. அவள் வேற யாருமே இல்லை, நம்ம மீசோ தான். அவங்க கிளாஸ் சார் உன்னை ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்ட்ரோ பண்ணிக்குமான்னு சொல்லி சொல்லும்போது, என் பேர் மீசோ, மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வெறும் பேரோட முடிச்சிட்டா. சாரும் நீ போய் அங்கே இருக்க பிளேஸில் உட்காந்துக்கோன்னு சொல்லி இவனா பக்கத்தில் தான் உட்கார சொல்கிறாரு. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாளுங்க. இப்போ மீசோ போய் அங்கே யூனா பக்கத்தில் உட்காராம அவள் பேகை மட்டும் அங்கேயே வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பின்பக்கமாக கிளாஸ்லேருந்து ஓடி போயிட்றா. அதை மீசோட அம்மா பார்த்துட்டு, நில்லடி எங்கடி ஓடுறேன்னு சொல்லி அவள் பின்னாடியே பாத்திரி போய் கத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அவள் எங்கே போனான்றத ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ மீசோ எங்கே வந்திருக்கானா, ஒரு மலை மேலே ஏறி போய் அங்கே இருக்க செவர் மலை ஏறி நின்றுட்டு இருக்கா. அந்த டைமில் தான் அங்கே இப்போ கரெக்டாக யூனா வரா. இணைவ வரும்போது அங்கே அவள் பக்கத்தில் தானே பேகை விட்டு வந்திருப்பா, அதனால் அதை கொடுக்கறதுக்காண்டி தான் வந்திருக்கா போல. இந்தா வந்து உன் பேகை வாங்கிக்கோன்னு சொல்லி யூனா கீழே இருந்துட்டே அவளை கூப்பிட்ட. ஏன் நீ மேலே வர மாட்டியா, இங்கே வந்து பாரு, அப்புறமா உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிரும், அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, அங்கே இருக்க ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி நீயும் வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனால் யூனா வந்துட்டு, இல்லை இல்லை நாளாக அங்கே வரல, எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம்னு சொல்லி சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே உனக்கு பயமாக இருந்தா கண்ணை மூடிட்டு மேலே ஏறி வந்துருன்னு சொல்லி சொல்கிறா. இவன் இந்த அளவுக்கு இப்படி சொல்லி கூப்பிடவும் யூனாவாலையும் போகாமல் இருக்க முடியல, ஏன்னா அவளுக்கும் இந்த மாதிரி ஹைட்டான பிளேஸ்க்கு போகணுன்றதுலாம் ஆசை தான், பட் அவளுக்கு ஏதோ பயம்ன்றதுனால அங்கே போயிருந்துருக்க மாட்டா. ஆனால் இப்போ என்ன அதிசயம் தெரில, மீசோ சொன்ன உடனே அவளும் பயமே இல்லாமல் மேலே ஏறி வந்துடுறா. இதுலேயே ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ அங்கே கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். ரெண்டு பேருமே இப்போ யூனாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கூடவே அங்கே மழையில் நனைஞ்சிட்டு இருந்தால் ஒரு பூனைக்குட்டியையும் வேறு சேர்த்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. யூனாவோட அம்மா மீசோ வந்திருக்கிறத பார்த்துட்டு, இந்த பூனை யாருன்னு சொல்லி கேட்கும்போது, இவன் என்னோட ஃப்ரெண்டு மா, இப்போ தான் ஸ்கூலுக்கு புதுசாக வந்தா, நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கும் அவளை இன்ட்ரோ பண்ணுறா. அவங்க அம்மாவும் சரி சரி ரெண்டு பேரும் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லி ரெண்டு பேருமே குளிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது யூனாக்கு வந்து இந்த கேரட்லாம் பிடிக்கவே பிடிக்காது போல, அதனால அதை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதே சமயம் மீசோக்கு வந்து இந்த ப்ரொக்கோலினா பிடிக்காதுன்னு சொல்லி அவளும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கா. இதை யூனாவோட அப்பா பார்த்துட்டு, ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க, ஹெல்த்தியானதெல்லாம் சாப்பிடாம ஒதுக்கி வச்சா அப்புறம் எப்படி ஒழுங்காக வளர முடியும்னு சொல்லி கேட்க, எனக்கு ப்ரொக்கோலி தான் அங்கிள் பிடிக்காது, ஆனால் எனக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் யூனாவோட கேரட்டை சாப்பிட்டுக்கிறேன், அவன் என்னோட ப்ரொக்கோலியை சாப்பிட்டுப்பான்னு சொல்லி ரெண்டு பேருமே அதை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த சின்ன வயசுலேயே இவங்க ரெண்டு பேரும் இப்படி பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது யூனாவோட அம்மாவுக்கு அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீசோ அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தானே இங்கே வந்திருப்பா, அதனால யூனாவோட அம்மாவே அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி மீசோவையும் அவங்க கூட சேஃபாக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து காரில் போயிட்டு இருக்கும்போது மீசோ அம்மா அவன் மேலே இன்னும் கோவமாக தான் இருக்காங்க போல், ஏன்னா அவள் சொல்லாமல் கூட போயிட்டாலையா, நீ எங்கேயாச்சும் போனா அதை எனக்கு கால் பண்ணி கூட சொல்ல மாட்டியா, எதுக்காக முதல்ல நீ ஸ்கூல்ல இருந்து யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போனேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த ஸ்கூல் பிடிக்கலன்றத உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என்ன ஒரு ஸ்கூலா மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பீங்க,
எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய் அங்க இருக்க இன்னொரு ஒரு புது ஸ்கூல்ல தான் சேர்க்க போறீங்க. அப்புறம் எதுக்கு நான் இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு சொல்லி மீசோவும் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசுறா. நான் மட்டும் என்ன உன்னை வேணுனே வேற வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டு இருக்கேன். இப்போதைக்கு நம்மளோட நிலமை அப்படி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் சரியாயிருச்சுன்னா அப்புறம் நீ ஒரே ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா படிக்கலாம். அது வரைக்கும் உன்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? இந்த அளவுக்கு நீ உன்னை பத்தி மட்டுமே செல்ஃபிஷா யோசிக்காத, அது உனக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவளை கோவத்துல திட்டி விட்டுடுறாங்க. மீசோக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் அவ பெருசாலாம் எடுத்துக்கல. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. காலையிலேயே மீசோ கிளம்பி யூனாவோட வீட்டுக்கு வந்துட்டா. அதான் ரெண்டு பேரும் இப்போ நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களையா? ஸோ ரெண்டு பேரும் ஆல் டைம் ஒன்னாவே தான் இருக்காங்க. அவங்க காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த பூனைக்குட்டியோட விளையாடுறது, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டியை அழகாக வரைகிறது, சும்மா பேசி விளையாடி அரட்டடிக்கிறதுன்னு சொல்லி அப்படியே நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் இப்போ திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் மீசோட அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஊருக்கு போகணுன்ற சிச்சுவேஷன் வருது. ஆனால் இந்த வாட்டி மீசோ அவங்க கூட போகல, அவங்க அம்மா மட்டும்தான் கிளம்புறாங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா போல, நான் அவங்க கூட வரமாட்டேன், நான் இங்கே யூனா கூட போயிட்டு இருக்காளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேம்ஸ்லாம் விளையாடுவாங்களையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காளுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு ஆட்டெல்லாம் போட்டு விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ காது குத்துறதுக்காண்டி கடைக்கு வந்திருக்காளுங்க. என்னதான் மீசோ சொன்னதுக்காண்டி இவ வந்திருந்தாலும் இப்போ தான் யூனக் லைட்டாக பயமே வருது. என்னடி ரொம்ப வலிக்கும் போலியே, குத்தி ஆகணுமா என்னன்னு சொல்லி கேட்க, பின்ன வலிக்காமலா காது குத்திக்க முடியும், குத்துனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வலியெல்லாம் சரியா போயிடும், ஸோ நீ இப்போவே குத்திக்கோன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு யூனாவும் போய் உட்கார்றா. ஒரு காது தான் குத்திருப்பா, கரெக்டாக அதுக்குள்ளே இங்கே மீசோ சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு கிளாஸ் ஃப்ரேமை தள்ளி விட்டு உடச்சிடுறா. அதுவும் அதை உடச்சிட்டு என்ன இது விழுந்தோடனே உடஞ்சிருச்சுன்னு சொல்லி கடைக்காரர்கிட்டே நெக்கலா கேட்க, அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. உன் பேக்கை வச்சு ரேக்கை உரைச்சிட்டே நின்று நீ தான் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுருக்க, ஒழுங்காக அதுக்கான காசை எடுத்து வச்சுட்டு கிளம்புன்னு சொல்லி சொல்ல, இவ கொஞ்சம் ரவுடி மாதிரியான பொண்ணாச்சே, அதெல்லாம் ஒத்த பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு யூனாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. கடைக்காரரும் விடாம பின்னாடியே தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இவளுங்க எப்படியோ ஒரு வழியா அவரை ஏமாத்திட்டு போய் எங்க கடைக்கிட்ட விட்டுட்டு வந்த வண்டியையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாலுங்க. இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல யூனாவோட அம்மா அப்பா இவளுங்க ரெண்டு பேரும் சொல்லி நாலு பேருமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யூனாவோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே யூனாவை விட இவ மேலதான் கொஞ்சம் பாசமா இருப்பாங்க. இப்ப கூட யூனாவோட அம்மாவ கிட்ட, ஏமா ஹாஸ்டல்ல இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து உடனே சொல்லு, நான் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பாசமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ இப்போ வந்து இவங்க வீட்டில் இல்லை போல, வெளியே தான் எங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கா. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவளுங்க ரெண்டு பேரும் கிளம்பி மீசோ தங்கியிருக்க வீட்டுக்கு தான் வராளுங்க. நைட் அப்படியே ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது மீசோ சொல்கிறா யூனா கிட்ட, இன்னும் 10 வருஷம் வரைக்கும் ஜாலியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு கரெக்டாக என்னோட 27 வயசுலேயே நான் இறந்து போயிடணும்னு சொல்லி இதை கேட்ட உடனே யூனா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கோவமாக கேட்க, நீ என்னோட லைஃபையும் சேர்த்து ஒரு 100 வருஷம் வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லி சொல்கிறா. யூனா உண்மையாகவே இதெல்லாம் கேட்டவொடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ மட்டும் எனக்கு முன்னாடியே செத்தன்னு வையன், நானே உன்னை சாகடிச்சிருவேன் பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்ல, நானே செத்ததுக்கப்புறம் நீ எப்படி நான் மறுபடியும் சாப்பாடிப்பேன்னு சொல்லி மீசோவும் அவளை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்படியே மாற்றி மாற்றி நைட்டு ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டு ரெண்டு பேரும் தூங்கியாச்சு. காலையில் பார்த்தா மீசோ சீக்கிரமாக எழுந்துருச்சு யூனா எழுப்பிட்டு இருக்கா. என்னடி எதுக்கடி இவ்வளோ சீக்கிரமாக எழுப்புறேன்னு சொல்லி கேட்டா, வா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு சொல்லி அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கா. எங்கன்னு பார்த்தா இந்த பாதி மட்டும் கட்டி முடிச்ச மாதிரி ஒரு பில்டிங்க்கு தான். அங்கே உள்ளே வந்துட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகாக அவள் கேக் வெட்டுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதோட இப்போ அவளுக்கு கிஃப்டாக ஒரு இயர் ரிங்கையும் கொடுக்குறா. இதுக்காக தான் நேத்துக்கே கூட்டிட்டு போய் என்ன காது குத்த சொன்னியான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லி மீசோவும் சொல்றா. ஆனால் நேத்துக்கு அங்கே நடந்த கலவரத்தில் இவ ஒரு கதை தானே குத்திருப்பா, இன்னொன்று குத்திருக்க மாட்டா இல்லையா, அதனால இப்போ ரெண்டு பேருமே கம்மலை ஆளுக்கு ஒன்று ஒன்றுன்னு சொல்லி அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கிறாளுங்க. அடுத்து கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பையன் மேல க்ரஷ் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் யூனா சொல்றா. யார் அவன் சொல்லி இவ கேட்கும் போது தெரியல,
நேத்துக்கு தான் பார்த்தேன், ஆனால் அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ என்னோட ஆசையே எப்படியாச்சும் அவனோட ஃபேஸை மட்டும் அழகாக ஒரு டிராயிங்கில் வரையணுன்றது தான் சொல்லி சொல்கிறா. இதை கேட்கும்போது லைட்டாக கொஞ்சம் மிஸோட ஃபேஸ் மாறுற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இப்போ அடுத்து என்ன பண்ணுறான்னா, உடனே கிளம்பி அந்த பையனை மீட் பண்ண தான் போறா. யூனாவோட ஸ்கூலில் தானே அவனும் படிக்கிறான், ஸோ அவளுடைய ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா. அவள் பார்க்க வந்த அந்த பையனும் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் கிட்ட பேசியிருப்பா இல்லையா ஜின், அவன் தான் அது. இப்போ அவனை பார்த்த உடனே அவன் கிட்ட போயிட்டு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா இல்லை யாரையாச்சும் நீ டேட் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கு இவன் முதல்ல யாருன்றதே தெரியல, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நாளைக்கு நீ போகிற கிளப்புக்கு ஒரு பொண்ணு வருவா, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக போய் அவகிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு அவளை ஹர்ட் பண்ணி அளவுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணேன், அப்புறம் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டலாம் செய்கிறா. ஜின் பார்த்துட்டு, என்ன வளர்ற, நாளைக்கு வரப்போகிற அந்த பொண்ணு நீ தானா என்ன, உனக்கு தான் என் மேலே ஃபீலிங் இருக்கான்னு சொல்லி டேரெக்டாக கேட்க இல்லைன்னு சொல்லி சொல்கிறா. சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி இப்போ ஜின் கேட்கும்போது, இவ அவளோட உண்மையான பேரை சொல்லாமல் அவளுக்கு பிடிச்ச சிங்கர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட பேரை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஜின்லாம் யாரா இவ அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் அவள் சொன்ன மாதிரி அந்த கிளப் பார்ட்டிக்கு இவன் போகிறான். அங்கே தான் யூனாவும் வந்திருக்கா, ஏற்கனவே அந்த கிளப்புக்கு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களையா, அப்படி ரெண்டு சீனியர்ஸ் இப்போ இவங்க கிட்டலாம் என்ன பேசுகிறாங்கண்ணா, இந்த மாதிரி எங்கள் கிளப்புக்குன்னு ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, டீம் பிரிக்கிறதுக்கு நாங்கள் அதை தான் பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள் தான், இங்கே இருக்கவங்களில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பார்த்து கை காட்டி நீங்கள் கோன்னு சொல்லலாம், நீங்கள் கை காட்டுற பர்சனுக்கு உங்களை பிடிச்சதுன்னா அவங்க அதோட ஸ்டாப்புன்னு சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் பேராக இருப்பீங்க, அப்படி பிடிக்கலன்றவங்க அடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வேற யாரையாச்சும் பார்த்து நீங்கள் கோன்னு சொல்லலான்னு சொல்லி டீம் பிரிக்காத ஒரு கேம் மாதிரி சும்மா சொல்கிறாங்க. யூனாக்கு தான் ஜின்ன பிடிக்கும் இல்லையா, ஸோ அவள் எடுத்தோடனே ஜின்னை பார்த்து கோன்னு சொல்லி சொல்றா. ஜின்னுக்கும் அவளை பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல, அவனுமே அவளை பேரா எடுத்துக்கிட்டு ஸ்டாப்புன்னு சொல்லி சொல்லிடுறான். அவன் ஸ்டாப்புன்னு சொன்னதுனால அடுத்து இவங்க ரெண்டு பேருமே இப்போ பேராகிறாங்க. அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜின் கேட்குறான் யூனா கிட்ட, உனக்கு ஏன் என்னோட ஃபேஸை வரையணுன்றது ஆசைன்னு சொல்லி. அதுக்கு யூனாவும், நான் யாரோட ஃபேஸை வரையிறனோ அவங்க மேலே எனக்கு இருக்க ஃபீலிங் என்னன்றத என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றா. அவனுக்கு இவ சொல்றது ஒன்றும் புரியலனாலும் சரி ஏதோ ஒன்று சீக்கிரமா வரைஞ்சிட்டு என்ன ஆளை விட்டிங்கன்னா போதுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ யூனாவும் அவனை வரைய ஆரம்பிக்கிறா. என்னதான் இப்போதைக்கு அவள் டீச்சர் படிக்கிறதா இருந்தாலும் இவ தான் சின்ன வயசுல இருந்தே சூப்பராக வரைவாளே, அதனால அந்த திறமையெல்லாம் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வெளியே கொண்டு வரா. செம்மழகா அவனை அப்படியே வரைஞ்சிருக்கா. ஜின்னே பார்த்துட்டு அதில் இருக்கிறது நான் தானா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கா, நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி இப்போ அவள் கேட்கும்போது, ஆ எடுத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்ச உடனே இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி டேரெக்டாகவே அவன் கிட்ட சொல்லிட்டா. ஏன்னா அவள் தான் முன்னாடியே சொன்னா நான் ஒருத்தவங்களை வரையும் போது அவங்க மேலே எனக்கு இருக்க ஃபீலிங் என்னன்றத என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அது இந்த ஃபீலிங் தான் போல, அதனாலேயே அதை அவன் கிட்டே போய் ஓப்பனாக சொல்லிடுறா. ஆனால் அதுக்கு ஜின் என்ன பதில் சொன்னான்றதை காமிக்கல, அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல இருக்க மீசோவை காட்டுறாங்க. அவள் இவ்வளோ நேரமாக இந்த கதை எல்லாத்தையுமே யூனாவோட பிளாக் பேஜில் தான் பார்த்து படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போ அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே அவள் வீட்டில் அவள் கூட ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறத காட்டுறாங்க. அவள் தூங்கிட்டு இருக்கிறதுனால மீசோவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டு மறுபடியும் உட்காந்து யூனாவோட அடுத்த பிளாக் தான் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அதை நமக்கு காட்டுறாங்க. யூனா சொன்னதுக்கு அப்புறமா ஜின் என்ன பதில் சொன்னான்றது தெரியல. இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. யூனா தான் அவனை அங்கே கூட்டிட்டு வந்திருக்கா போல, ஏன்னா இங்கே தான் வந்து மீசோ வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவகிட்ட ஜின்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுக்காண்டி தான் அவனை கூட்டிட்டு வரா. ஆனால் ஜின்னை பார்த்த உடனே மீசோ அவன் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி கண்ணாடிலாம் எடுத்து போட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா நேற்று தான் அவனை மீட் பண்ணி மிரட்டிலாம் விட்டு வந்திருப்பா இல்லையா, கண்ணாடி போட்டதுனால இவ்வளோ என்ன இப்போ கண்டுபிடிக்க முடியாமலாம் போயிடும், ஜின் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப நடிக்காத கண்ணாடியை கழட்டுன்னு சொல்லி பார்த்த உடனே அசிங்கபரப்படுத்தி விட்டான். மீசவும் அதான் கண்டுபிடிச்சிட்டல அதை உன்னோடையே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் அங்கே போய் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா. மீசோ கூட கொஞ்ச நேரம் பழகினா கூட எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ரொம்ப ஜாலியான கேரக்டர், எப்பயுமே அவள் கூட இருக்கவங்கள சிரிக்க வச்சுட்டே இருக்கணுன்றது தான் நினப்பா. இப்போ அவள் இப்படி பாட்டு பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஜின்னிக்கே லைட்டாக அவன் மேலே ஏதோ ஃபீலிங் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ தான் இவனும் இவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டான் இல்லையா, ஸோ இப்போலாம் மூணு பேருமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஜாலியாக பிக்னிக் மாதிரி மூணு பேரும் மட்டும் பீச்சுக்குலாம் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு கடைசியா இப்ப ஒரு கேவுக்கு போறது கண்டி போயிட்டு இருக்காங்க. இவளுங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல வண்டியில சல்லுன்னு போக ஜின் தான் பாவம் அந்த ஒரு சைக்கிளை வச்சுட்டு அதை மிதிக்க முடியாம கஷ்டப்பட்டு மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அந்த குகைக்கு போறதுக்கு காரணமே அங்க போய் நம்மளோட விஷயம் சொல்லி வேண்டிட்டு அது கண்டிப்பா நடக்கும் போல. அதோட அங்க போகணும்ன்றது யூனாக்கும் சரி மீசோக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் இப்ப அங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப போற வழியிலேயே யூனாக்கு காலில் அடிபட்டு அவளால நடக்க முடியாம போயிருது. அதனால இப்ப அவ என்ன சொல்றான்னா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, என்னால இதுக்கப்புறம் நடக்க முடியாது, எனக்கு பதிலா என்னோட விஷயம் நீயே வேண்டிக்கோன்னு சொல்லி மீசோ கிட்ட சொல்றா. ஆனா அவ வந்து அதை கேட்கவே மாட்டேங்கிறா. போறதா இருந்தா மூணு பேருமே ஒன்னாதான் போறோம், நீயும் வான் சொல்லி கூப்பிட்ட யூனா, கண்டிப்பா என்னால அது வரைக்கும் நடந்து வரவே முடியாது, இவ்வளவு தூரம் வந்துட்டு விஷயம் வேண்டிக்காமலும் நம்மளால திரும்பி போக முடியாது, அதனால நீயே போய் எனக்காக வேண்டிட்டு வான்னு சொல்லி மீசோவையே போக சொல்றா. அவளும் இப்ப வேற வழியே இல்லாம யூனா கூட ஜின்ன இருக்க சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்காகவும் நானே வேண்டிட்டு வரேன், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுட்டே கிளம்பிடுறா. ஆனா இவ இப்படி தனியா போறதுல யூனாக்கு விருப்பமே இல்ல, அவளுக்கு ஏதாச்சும் ஆகிட போது கீழே கீழே விழுந்துட போறான்னு சொல்லி அவளுக்கு துணையா ஜின்ன அங்க போக சொல்லி அனுப்பிவிடுறா. அப்போ உனக்கு ஓகேவா, நீ சேஃபா இருப்பியான்னு சொல்லி ஜின் கேட்க, நான் பாத்துக்கிறேன் நீ அவ கூட போன்னு சொல்லிட்டு அவனை மீசோ பின்னாடியே போக
சொல்லி சொல்றா. இப்ப அந்த குகையில போயிட்டு மிசோ வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. ஜின் அங்க போய் பார்த்துட்டு என்ன இவ்வளவு தீவிரமான பிரேயரா இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் அப்படிதான், நீ ஏதோ கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கிய, அது என்னதுன்னு சொல்லி அவன் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஜின்னும், இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா எனக்காக ஏதோ பிரேயர் பண்ணி கட்டி விட்டது, எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து நான் சாகர நிலைமையில இருந்தப்போதான் இதை எனக்காக கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சரியானன்ற மாதிரி சொல்லும் போது நான் அந்த செயினை பாக்கலாமான்னு சொல்லி கேக்குறா. ஆ, தாராளமா பாக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்ல, அவ க்ளோஸ்ல வந்து அதை பார்க்கும்போது ஜின் அதுல கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீசோ வெளியே வரத காமிக்கிறாங்க. ஜின்னும் அவ பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா ஆப்போசிட்ல இருந்து யூனாவுமே வரா. எனக்காக வேண்டிக்கிட்டியான்னு சொல்லி கேட்க, உனக்காக வேண்டாமலா இருப்பேன்னு சொல்லி மீசோவும் சொல்றா. சரி அப்போ வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு போனா மீசோவோட வண்டி வந்து பார்க்கும்போது பஞ்சர் ஆகியிருக்கு. இதுல ரெண்டு பேர் போனா கண்டிப்பா போகவே முடியாது, சோ நீங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல போங்க, நான் இதை பொறுமையா ஓட்டிட்டு வரேன்னு சொல்லி ஜின் சொல்லும்போது, இல்ல இல்ல வேணாம், இது என்னோட வண்டி தானே, அதனால இதுல நானே வரேன், நீங்க ரெண்டு பேரும் சைக்கிள்ல வாங்கன்னு சொல்லிட்டு மீசோவே ஜின்னையும் யூனாவையும் ஒன்னா சைக்கிள்ல போக சொல்றா. ஆனா இதை கேட்கும் போதே யூனாக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரிதான் இருக்கு. இப்போதான் ஏதோ ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு பிரிவு ஏற்படுறத ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இப்ப அடுத்த நாளே மீசோ ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கா, அதாவது இந்த ஊரை விட்டு சியோலுக்கு போறதா முடிவு பண்ணிட்டா போல. அதையே இப்போ கிளம்பும் போதுதான் யூனா கிட்டே சொல்றா. யூனாக்கு இதை கேட்டோடனே என்ன பண்றதுனே புரியல, அவளை விட்டு பிரியவும் மனசு இல்ல, அவளை போக வேணாம்னு சொல்லவும் முடியல, கண்டிப்பா நீங்க இருந்து போயேதான் ஆகணுமான்னு சொல்லி யூனா கேட்கும் போது, ஆமா நான் போய்தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றா. ஏன்னா இப்போ மீசோ அவகிட்ட என்ன சொல்லிருப்பான்னா, ஏன் கூட பார்ல வேலை பாக்குற ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் சியோலுக்கு போய் அங்க வேற ஒரு பார்ல வேலை பார்க்க போறானா, அதான் நானும் அவன் கூடவே போய் அங்க அவன் கூடவே வேலை பார்த்துட்டே படிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன், அப்பதானே என்னால நிறைய இடத்துக்கு போய் புதுசா பெயிண்டிங் எல்லாம் பண்ண முடியும், அதனால நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு, நீங்க எப்பயுமே சேஃபா இரு, உன் உடம்ப நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே அவன் அங்கிருந்து கார்ல போகும்போது இப்ப ஜின் ஒரு செயினை கழுத்துல போட்டிருப்பான் இல்லையா, அதை இப்ப மீசோவோட கழுத்துல இருக்கிறத யூனா பாத்துடுறா. அவ பாத்துட்டான்றது மீசோக்குமே தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அவகிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லாம எங்க ஒரு வேலை அவன் நம்மள எதுவும் தப்பா நினைச்சிருவாளோன்ற பயத்திலேயே அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அடுத்து இப்ப எப்படியோ ஒரு வழியா மீசோ சியோல் வந்துட்டா. அவ ஒரு பையன் கூட தானே வந்திருப்பா, சோ அவன் வேலை செய்யற பார்லயேதான் இவ்வளவு அங்க பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு பிடிச்ச அந்த டிராயிங்கையும் பண்ணிட்டு அங்கேயே தங்குறதுக்கு வீடெல்லாம் பார்த்து செட்டில் ஆயிட்டா. இங்க அவ பண்ற எல்லாத்தையுமே யூனாக்கு ஒரு லெட்டரா எழுதி அப்பப்ப போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கா. யூனாக்குமே அவகிட்ட இருந்து லெட்டர் வர்றது பயங்கர ஹாப்பி. இப்படி கொஞ்சம் நாட்களும் போக ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சியோல்ல மீசோவும் கிடைக்கிற எல்லா பார்ட் டைம் ஜாபையும் பார்த்துட்டு டிராயிங் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க யூனாவும் அவளுடைய ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜும் ஜின் கூட ஜாயின் பண்ணிட்டான். இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் அந்த டிராயிங் பண்ற பழக்கத்தை விடவே இல்லை. இப்ப கூட கிளாஸ்ல உட்காந்து அவ ப்ரொஃபஸரை தான் வரைஞ்சிட்டு இருக்கா, கிளாஸ் கவனிச்ச பாடு ஒன்னும் இல்ல. அதே சமயம் இங்க மீசோ வந்து அவ ஃப்ரெண்ட் ஒரு பையன் கூட தானே இங்க சியோலுக்கு வந்திருப்பா, அவன் பார்த்தா இன்னைக்கு பார்ல வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே மீசோ என்ன நினைச்சான்னு தெரியல, கோவப்பட்டு வெளியே வந்து அங்க இருக்க கிட்டார் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கா. என்னதான் இவ்வளவு யூனாவும் பிரிஞ்சிருந்தாலுமே ரெண்டு பேரும் அடிக்கடி லெட்டர் போட்டு அது மூலயமா இப்ப வரைக்கும் பேசிட்டுதான் இருக்காங்க. ஆனா அந்த லெட்டர்ல கூட மீசோ வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்க எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டா, முடிஞ்ச அளவுக்கு அவ ஹாப்பியா இருக்க மாதிரிதான் காட்டிப்பா. இப்படியே இன்னும் கொஞ்ச நாட்கள் போக திடீர்னு இப்போ ஒரு நாள் ஜின் வந்துட்டு யூனா கிட்ட, எனக்கு வேற ஒரு மெடிக்கல் காலேஜ்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு, படிக்கிறதுக்காக நான் அங்க போகணும்ன்றதை யூனா கிட்ட சொல்றான். ஆனா யூனாக்கு வந்து இதுல விருப்பமே இல்ல, ஏன்னா ஏற்கனவே மீசோவும் இப்ப அவ கூட இல்ல, இவனும் இல்லன்றத அவளால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா நீயும் போய் தான் ஆகணுமான்னு சொல்லி கேட்க ஜின்னோ, இது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் மிஸ் பண்ணிட்டா அடுத்து இது போல கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்லும் போது யூனாவுமே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அதே மாதிரி யூனா என்ன நினைச்சிட்டு இருப்பானா, மீசோ வந்து அவன் நினைச்ச மாதிரியே நிறைய வேற வேற இடத்துக்குலாம் போய் டிராயிங் எல்லாம் பண்ணி அவன் நினைச்ச மாதிரியே ஹாப்பியா இருக்கான்னு சொல்லிதான் இவ்வளவு நல்லா நம்பிட்டு இருந்திருப்பா. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. மீசோ கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா அவகிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் போறதுக்கான காசெல்லாம் சுத்தமா இல்ல. இது எதுவுமே தெரியாம யூனாவும் நீ எந்த இடத்துக்குலாம் போன, அங்க நீ என்னெல்லாம் டிராயிங் பண்ண, அதெல்லாம் என்ன எப்ப பாக்கலாம்னு சொல்லி அவளுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. இப்படியே இவங்க பிரிஞ்சிருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகிருச்சு. இப்ப அப்படியே மீசோவை காட்டுறாங்க, அவளுக்குன்னு இருந்தது அவ அம்மா மட்டும்தானே, இப்ப அவங்களும் இறந்துட்டாங்க போல. என்னதான் அவங்க கூட இவ்வளவு நாள் இவ அடிக்கடி பேசாம இருந்தாலுமே இவளுக்கு அவங்க அம்மா மேல எப்பயுமே பாசம் இருக்கும், ஆனா அதை வெளியவே காமிச்சிக்க மாட்டா. இப்ப அவங்களும் இல்லைன்ற விஷயம் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட இவளுக்குன்னு இப்ப கூட யாருமே இல்ல, இவளேதான் எல்லாத்தையுமே தனியா இருந்து பாத்துக்கிறா. ஆனா இப்படி இத்தனை நாள் தனியா இருந்ததே அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதனால இதுக்கப்புறமும் இப்படியே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு யூனாவ பார்க்க முடிவு பண்ணி இங்க இருந்து கிளம்பிடுறா. அதே சமயம் தான் இங்க ஜின் வந்துட்டு சியோலுக்கு கிளம்புறான். ஏன்னா அவன் சியோல்ல இருக்க காலேஜுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகியிருக்கான். நான் அப்பப்ப உன்ன லீவ்ல வந்து பாக்குறேன், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி யூனாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். யூனாவும் அவனை அனுப்பவே மனசு இல்லாம அனுப்பிட்டு சோகமா வீட்டுக்கு வரா. பார்த்தா அங்க இவளுக்கு அண்டி மீசோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் யூனா முகத்துல
கொஞ்சம் சிரிப்பே வருது. ஏன்னா 5 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவ்வளோ நாள் அவளை மிஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து அவளை ஹாக் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஒரு வழியாக இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல இவங்களை விட இவனோட அப்பா அம்மாவுக்கு தான் பயங்கர சந்தோஷம். 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மீசோ இப்போ கூட அவங்க கிட்ட அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் எதுவுமே சொல்லிக்காம நான் அங்கே ஹாப்பியாக தான் இருந்தேன்ற மாதிரி காமிச்சு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருக்கா. இப்போ அடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணி பூசனுக்கு கிளம்பி வந்திருக்காளுங்க. இத்தனை வருஷம் மிஸ் பண்ண எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரே நாள்லேயே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சு பேசி எல்லா இடத்துக்கும் போய் விளையாடிட்டு இருக்காளுங்க. கடைசியாக இன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மீசோ தான் ஒரு ஹோட்டலுக்கு முதல்ல கூட்டிகிட்டு போறா. ஆனால் இவனா வந்துட்டு இல்லை இந்த ஹோட்டல் வேணாம் வா நம்ம வேற இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அவளை கூட்டிட்டு வந்திருக்கா. மீசோவும் சரி ஹோட்டலுக்கு தான் நீ பே பண்ணிட்ட அதனால டின்னருக்கு நான் பே பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பி வந்திருக்காளுங்க. ஆனால் அதுதான் ஒரு பெரிய ஹோட்டல் ஆச்சு, ஃபுட் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு, மீசோ கிட்டயும் அவ்வளோ காசெல்லாம் இல்லை, யூனா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா இங்கே எல்லாமே செம்ம காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பே பண்றேன் இப்போ விட்டு அப்புறம் எப்படி இப்படி ஒரு இடத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லி கேட்குறா. என்னதான் நானே பே பண்ணுறேன்னு சொல்லி இப்போ யூனா சொல்லிட்டாலும் மீசோக்கு வந்து அது ஒரு மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீ ஒரு நிமிஷம் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு இவ தான் ஏற்கனவே பார்லெலாம் வேலை பார்த்துருப்பா இல்லையா, அதனால் அங்கே வந்திருக்க ஒரு குரூப் கிட்டே போய் அவங்களுக்கு இந்த காக்டெயில் ட்ரிங்க்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஒயின் பாட்டிலை வாங்கிட்டு வரா. ஆனால் இவ இப்படி பண்ணது வந்து இப்போ யூனாக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்காக இப்போ நீ அங்கே போனேன், அவங்களாம் யாருன்றதே உனக்கு தெரியாது, அவங்க கூட போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கா, இப்படி ஃப்ரீயாக கிடைக்கிறதுலாம் நமக்கு தேவைதானான்ற மாதிரி கேட்க, நான் எங்க இதை ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தேன், நான் பண்ண ஒர்க்குக்கு காம்பன்சேட் பண்ற விதமா அவங்க இதை கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி இது ஃப்ரீ ஆகும்னு சொல்லி இவ கேட்க, நீ என்ன இங்கே வேலையை பார்க்க வந்த, நம்ம இங்கே என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம், நம்ம சாப்பிட்றதுக்கு நான் பே பண்ண மாட்டேன்னா என்னன்னு சொல்லி கேட்க, நீ பே பண்ணுவியா இல்லையான்றதுலாம் பிரச்சனையே இல்லையூண்ணா, ஏற்கனவே நீ தான் ரூமுக்கு பே பண்ண, அட்லீஸ்ட் டின்னராச்சும் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதான் இப்படி பண்ணேன், நான் இப்படி வேலை பார்க்கறதுல உனக்கு எம்பாரசிங்காக இருக்குன்னு நீ நினச்சின்னா அதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த 5 வருஷத்தில் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், சாப்பிட கூட எவ்வளோ போராடினான்றதுலாம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி இவ அவளுடைய ப்ராப்ளம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது தான் யூனாக்கு வந்து ஜின்கிட்ட இருந்து கரெக்டாக கால் வருது. மீசமும் ஜின்கிட்ட இருந்து தான் கால் வருதுன்றத பார்த்துட்டா, சரி நீ பேசு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போகும்போது, நீ ஏன் இப்போ வெளியே போற, அவன் எனக்கு கால் பண்ணுறதுக்கும் உனக்கும் தான் எந்த சம்மந்தமும் இல்லையே, ஒருவேளை பழசேதியும் நினச்சி நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறியா என்னன்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோடனே மீசோ சிரிக்கிறா. யூனா ஏன் இப்படி திடீர்னு கேட்டிருப்பானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்து ரெண்டு பேரும் கிளம்பும் போது மீசோவோட பேக்ல இன்னும் ஜின்னோட அந்த செயின் இருக்கிறத இவ பார்த்துருந்துருப்பா. மேபி அதில் காண்டாகிதான் இப்போ அவகிட்ட கேட்குறாளா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு மீசோ வந்துட்டு இப்போ யூனா கிட்ட, நீ இப்படியெல்லாம் மாறுவேனே நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, எல்லா விஷயத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்க, அப்போ அதெல்லாம் நடிச்சு நான் கில்ட்டியாக இருக்கணுமா இல்லை நீ கில்ட்டியாக இருக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி யூனா கேட்குறா. உண்மையை சொல்லு, நான் இங்கேருந்து சியோலுக்கு கிளம்பி போகும்போது வெளியே தான் நீ ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்ட, ஆனால் உள்ளுக்குள்ளே அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டதானே அது உண்மையாக இல்லையான்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டதுமே அது யூனாக்கு உண்மையாலே ஹர்ட் ஆகிருச்சா என்னன்னு தெரியல. அடுத்தவகிட்ட எதுவுமே சொல்லாமாங்கிறது ரூம்க்கு கிளம்பி வந்துடுறா. மீசோவும் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட யூனா கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பிடுறா. இவன் இப்படி கிளம்பி போகிறான்றது யூனாக்கு தெரிஞ்சு அவகிட்ட பேசுறதுக்காண்டி வரா. ஆனால் அவளை பார்த்ததுக்கப்புறம் அப்படி என்ன நினச்சான்னு தெரியல, எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுடுறா. மீசோவும் அவளை பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டு கடைசியில ரெண்டு பேருமே சண்டை போட்டு தனித்தனியா போயிடுறாங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. மீசோ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா, ஒரு பெரிய ஏஜென்சில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. அது சம்பந்தமா அங்க 2-3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அங்க எதர்ச்சியா ஜின்ன மீட் பண்றா. இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கும் போதே இவனோட செயின் ஒன்று இவக்கிட்ட இருக்கோம் இல்லையா, அது இப்போ கூட கழுத்தில் தான் போட்டிருக்கான்றத ஜின் பார்த்துட்டான். சரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லி இப்போ மீசோ அவங்ககிட்ட கேட்க, நான் இங்கே தான் ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன்றத சொல்கிறான். யூனா இங்கே அடிக்கடி சிவல் குண்ணை பார்க்க வருவாளா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அவளை பார்க்க அங்கே போவேன், ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிறதே இல்லையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்றா. அப்படியே இந்த பக்கம் இப்போ யூனாவை காட்டுறாங்க, அவன் இங்கே ஒரு ஸ்கூல்லேயே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. இப்போ கூட உட்காந்து மீசோ ஃபேஸ்புக்கில் இருக்காளா இல்லையான்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்கா. அவளுடைய பேர் மீசோன்னு போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எதுவுமே வரல. ஆனால் அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு சிங்கர் பிடிக்கும் இல்லையா, அந்த பேரை போட்டு தேடி பார்க்குறா. பார்த்தா அதில் ஒரு அக்கௌண்ட் வருது. உள்ளே போய் பார்த்தா அது மீசோட அக்கௌண்ட் தான். ஒரு பையன் கூட இருக்க மாதிரி 2 ஃபோட்டோவை மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கா. மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸுமே அதில் இல்லை. இப்போ மறுபடியும் இங்கே ஜின்னையும் மீசோவையும் காட்டுறாங்க. மீசோக்கு வந்து அவள் பாஸ்கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஏதாச்சும் அர்ஜென்ட் நானே அதை அட்டன் பண்ணி பேசிட்டு வான்னு சொல்லி ஜின் சொல்லும்போது, இவளும் அது என்னோட பாஸ் மட்டும் இல்லை அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டும் கூடன்றத சொல்றா. எங்கள் சேல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி கனடாக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம், அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு உனக்கும் யூனாக்கும் எப்போ மேரேஜ்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறா.
நெக்ஸ்ட் இயர்னு சொல்லி ஜின் சொல்ல, அது வரைக்கும்லாம் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னோட விஷயத்தை நீயே அவகிட்ட சொல்லிடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதே அங்கே கரெக்டாக போலீஸ்லாம் வராங்க. என்னன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் பார்க்குறா. பார்த்தா அவளுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்துருப்பாள்லையா, அவன் அங்கே ரூமில் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இதை பார்த்த உடனே இவ்வளால் அதை தாங்கிக்கவே முடியலை, என்னை விடுங்க நான் உள்ளே போய் பார்த்தாக்கணும்னு சொல்லி போலீஸ்கிட்டலாம் சண்டை போட்டுட்டு உள்ளே போய் பார்க்குறா. அந்த டைமில் ஜின் தான் அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வரான். ஆனாலும் மீசோவால் அவன் இறந்துட்டான்றதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்காக கூடவே இருந்தவன் அவன் மட்டும்தான் போல, இப்போ அவனும் இல்லைன்றதுனால இவன் ரொம்பவே கஷ்டப்படுறா. அதே சமயம் இன்னொரு பக்கம் யூனா வந்து மீசோட அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க போஸ்ட்டை வச்சு அவளும் சியோவில் தான் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எங்கள் ஜின் எதுவும் அவளை அங்கே மீட் பண்ணிருப்பாளோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜின்னுக்கு மெசேஜ் பண்ணுறா. ஆனால் அவன் கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அப்படியே ஒரு ரெண்டு நாள் போக இங்கே மீசோவை தான் காட்டுறாங்க. அவள் சோகத்தில் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கா போல, ரொம்ப தள்ளாடிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கா. ஜின் தான் அவளை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவ ஜின்னோட வீட்டில் தான் தங்கியிருக்கா போல. அங்கே வந்து பார்த்தா இப்போ கரெக்டாக யூனா வந்து நின்றுட்டு இருக்கா. ஜின் கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே வரலன்றதுனால இவளே நேராக கிளம்பி வந்துட்டா போல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்த உடனே அவளுக்கு செம்ம வெறுப்பாகுது. ஜின்னை வெளியவே இருக்க சொல்லிட்டு மீசோவை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனதுமே மீசோவும் அவளை ஹக் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவகிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். என்னோட பணமும் எல்லாமே செலவானதுனால நான் தங்கியிருந்த இடத்துல இருந்தே என்ன அனுப்பி விட்டாங்க. அதான் வேற ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கே தங்கியிருக்கேன். மற்றபடி நீ எதுவும் என்ன தப்பாலாம் நினைக்காதேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு போய் இப்போ வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறா. இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு அது இன்னும் கடுப்பாக தான் இருக்கு. இதில் வேற அவ இன்னும் ஜின்னோட அந்த செயினை கழுத்தில் தான் போட்டுட்டு இருக்கான்றத வேற இப்போ பார்த்துட்டா. பார்த்த உடனே வர கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி எடுத்து அவன் மேலே ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டு இருக்கா. மீசமும் இதை தானே நீ இத்தனை நாளாக பண்ணணும்னு நினச்ச, பண்ணு. அதான் இப்போ எங்கள் ஜின் கூட இல்லையே, உன் மனசில் என்ன என்னெல்லாம் பண்ணணும்னு இத்தனை நாளாக கோவத்தில் நினச்சிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையுமே இப்போ பண்ணு. நீ நடிச்சா கூட நான் அதை ஏன்னு சொல்லி கேட்க மாட்டேன். அப்படி எதுவுமே இல்லைண்ணா, என்னை தயவு செஞ்சு தனியாக விட்டு அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு என்னை இப்படி உயிரோடையே சாகடிக்காதேன்னு சொல்லி சொல்லும்போது இவனா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா. நான் ஒன்றும் உன்னை சாகடிக்கல, நீ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிட்டு இருக்க. நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரிஞ்சும் கூட எதுக்காக இப்போ வரைக்கும் இந்த செயினை நீ உன்னோட கழுத்தில் போட்டுட்டு இருக்க? நீ இதை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு அது ஹர்ட் ஆகுன்றது கூடவா அவனுக்கு புரியல? அப்படி இல்லைனா என்ன ஏமாத்திட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா இருக்கீங்களான்னு சொல்லி கொஞ்சம் தப்பான மீனிங்கில் வேற கேட்டு விட்டுடுறா. இதை கேட்கும்போது இப்போ மீசோக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ஏன் இந்த செயினை இன்னும் போட்டுட்டுருக்கேன்றது நான் சொன்னாலும் இப்போ உனக்கு புரியாது. அதுக்காக எங்களுக்குள்ள நீ நினைக்கிற எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது இவனா தான் ரொம்ப கோவத்தில் இருக்கா இல்லையா. ஸோ என்ன பேசுறதுனே தெரியாமல் உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும்னு சொல்லி நீயே நினச்சிட்டு இருக்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. உங்கள் அம்மா, உன் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் ஜின், இவங்க யாருமே உன்னை உண்மையாக நேசிக்கல. என்னை தவிர யாருமே இது வரைக்கும் உன்னை உண்மையாக நேசித்ததே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது மீசவும் கரெக்டு தான், நீ சொல்றது எல்லாமே ஒரு வகையில் உண்மைதான். நீ இல்லைனானாலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போயே நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம்னு சொல்லி கேட்க ரெண்டு பேராலையுமே இதுக்கப்புறம் முடியல. ஆளாளுக்கு ஒரு பக்கம் இவங்க க்ளோஸாக இருந்ததுலாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காளுங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாளுங்களையா, இப்போ எதுக்காக சண்டை போடுறாளுங்கனே தெரியாமல் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா யூனா அங்கேருந்து ஜின்கிட்ட கூட பேசாமல் கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கப்புறமா மீசோவும் வெளியே வந்து ஜின்கிட்ட அவனோட அந்த செயினை கொடுத்துட்டு, நீ எனக்காக இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்க, அதனால இதுக்கப்புறமும் நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலன்றத சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவள் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஜின் ஒரு விஷயத்தையே யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு கேவல அவளை கிஸ் பண்ணும்போது மீசம் என்ன பண்ணியிருப்பான்னா, அவனை பிடிச்சி கடிச்சு விட்டுட்டு அவன் காலையே ஒரு மிதியை கொடுத்துட்டு எனக்கு இந்த செயினை மட்டும் கொடுன்னு சொல்லி கேட்டிருப்பா. எதுக்காகன்னு சொல்லி ஜின் கேட்கும்போது, நீ தானே சொன்ன உன்னோட உயிரை இந்த செயின் தான் காப்பாத்துச்சுன்னு, எனக்கு என்னோட 27 வயசு வரைக்கும் நான் சாகக்கூடாது, ஸோ அதுக்கு எனக்கு இந்த செயின் தேவை, அதனால எனக்கு இதை கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பா. இப்போ அதை நினச்சி பார்த்துட்டு ஜின் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. மீசோக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு பக்கத்தில் மீசோ அழுதுட்டே படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கா. அந்த டைம் அவளுடைய ஃபோனுக்கு கால் வரவும் மீசோ தூங்குறதுனால அவள் அதை கட் பண்ணி விட்டுடுறா. இப்போ மீசோக்கு கால் பண்ணதும் வேற யாரும் கிடையாது, ஜின் தான். அவன் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான் போல. இப்போதான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த அவன் யோசிச்சு பார்க்குறான். இவனை அவன் கிட்ட பேசாமல் போனதுக்கு அப்புறமா இவனே போய் அவளை மீட் பண்ணி அவகிட்ட சாரியெல்லாம் கேட்டுட்டு, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அது எல்லாமே என்னோட தப்பு தான் சோனி, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு அவன் கையில் ஒரு ரிங்கையும் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலான்னு சொல்லி சொல்கிறான். யூனாவும் கொஞ்சம் மனசறிங்கி அவனை புரிஞ்சிக்கிட்டு இப்போ ரெண்டு பேருமே இங்கே யூனாவோட ஊர்லேயே தனியாக ஒரு வீடு எடுத்து ஒன்றா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ஜின் அவள்கிட்ட கேட்குறான், நம்ம மேரேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்காக சியோலுக்கு போயிடலாமான்னு சொல்லி. எதுக்காக அங்கே போகணும்னு சொல்லி யூனா கேட்க, ஏன்னா சியோல தான் எனக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, இங்கே விட அங்கே தான் சேலரியும் அதிகமாக கிடைக்கும், அதோட உனக்கு எப்படி டீச்சர் ஆகணுன்றது ட்ரீமாக இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் நான் சியோல இருக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம்னு சொல்லி சொல்கிறான். என்னோட ட்ரீம் நான் டீச்சர் ஆகணுன்றதே கிடையாதுன்னு சொல்லி யூனா சொல்லும்போது,
அப்புறம் எதுக்காக நீ டீச்சருக்கு படிச்சேன்னு சொல்லி இப்பதான் அவள்கிட்ட அதை கேட்கறா. யூனாவும் அது எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்காண்டிதான் படிச்சேன், எனக்கு பெயிண்டிங் மேலதான் இன்ட்ரெஸ்ட், நான் இப்ப அதையே மறுபடியும் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல வேண்டாம், நீ நல்லா வரைவேன்றதுலாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் பெயிண்டிங்ன்றது ஒரு ஸ்கில் தானே தவிர அது ஒரு டேலண்ட்லாம் கிடையாது, ஸோ அதை நீ ஒரு ஹாபியா மட்டுமே வச்சுக்கோ, அதுதான் நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதை கேட்டதுமே யூனா லைட்டா கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் அதை வெளியெல்லாம் காமிச்சிக்கல. இப்ப அப்படியே அடுத்து இவங்களுடைய மேரேஜ் டேவும் ஒரு வழியா வந்துருச்சு, ஆனா யூனாக்கு வந்து இப்ப இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால இப்ப என்ன பண்ணிடுறான்னா, கல்யாணம் நடக்கிற இடத்துல இருந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாருக்குமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சு இப்ப ஜின்னுக்குலாம் சமஷாக்கு, ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஏசா லவ் பண்ணிருப்பாங்க இல்லையா. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஜின்னோட அப்பா அம்மா என்ன பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க, அவங்க நேரா கிளம்பி யூனாவோட வீட்டுக்கே வந்து சண்டை போடுற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. யூனாக்குமே அவ பண்ணது தப்பு தான், இது மூலயமா நம்ம எல்லாருமே கஷ்டப்படுத்துறோன்றது நல்லாவே புரியுது, ஆனாலும் அவ இப்ப இருக்க மனநிலைமையில அவ எடுத்த இந்த முடிவு தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறா. அடுத்து இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு சியோல்கே கிளம்பி போறா. அங்க போயிட்டு சியோலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்ப மிஸ் ஒரு மலை மேல இருக்க வீட்டுல தங்குறதா சொல்லிருப்பாளையா, அங்கதான் இவளும் போய் தங்குறா. ஏன்னா இப்ப அவ ரொம்ப மிஸ் பண்ற ஒரே பர்சன்னா அது மீசோ மட்டும்தான். அவளை எப்படியாச்சும் பாத்துடணும்ன்றதுக்காக அவளை தேடி கண்டுபிடிச்சு போய் மீட் பண்றா. மீசோக்கு இவளை பார்த்ததுலயே ரொம்ப ஹாப்பி தான், இப்ப அவ தங்கியிருக்க இடத்துக்குலாம் யூனாவை கூட்டிட்டு போய் அங்க அவ கூட ஒரு நாலு ஆண்டி ரூம் ஷேர் பண்ணி தங்கியிருப்பாங்க போல, அவங்களுக்குலாம் யூனாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த சந்தோஷத்தை தான் இவ்வளவு நாளா நம்ம மிஸ் பண்ணிருக்கோன்றது யூனாக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா மீசோ கூட இருக்க டைம் மட்டும் தான் அவளை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான டைம். இப்ப மீசோ கிட்ட நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு அவளுக்கு ஒரு இயர் ரிங்கையும் கிஃப்டா கொடுத்துட்டு இவா அங்க இருந்து கிளம்பிடுறா. அதாவது மீசோ ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டிருப்பாளையா, இந்த மாதிரி நான் நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் அங்க எனக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் நான் டிராயிங் பண்ணணும்னு சொல்லி அது எல்லாத்தையுமே இப்ப யூனா பண்ணிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட சின்ன வயசுல மீசோ எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அது எல்லாத்தையுமே இப்ப இவ தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப மறுபடியும் பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஜின் வந்து இப்ப நேரா கிளம்பி மீசோவை நேர்லயே பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவனா கல்யாணத்தை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறமா அவ மீசோவை போய் மீட் பண்ணி பேசியிருக்கான்றது. அதனாலதான் இப்ப அவளை பார்க்க கிளம்பி வந்திருக்கான். ஆரம்பத்துல ஒரு லேடி கூட மீசோ கிட்ட வந்து பேசியிருப்பாங்களையா, அவங்கதான் இவனுக்கும் அவ வேலை பாக்குற அட்ரஸ் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல. எதுக்காக இப்ப நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி மீசோ கேட்க, யூனாக்கு என்னதான் ஆச்சு, கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ போனதுக்கு அப்புறமா நான் அவளை சுத்தமா பாக்கவே இல்ல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்ப அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்கும்போது, இவ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றா. போய் சொல்லாத, அவன் உன் கூட கான்டாக்ட்ல தான் இருக்கான்றதே எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நானும் இப்பதான் அவளோட பிளாக் பேஜ பார்த்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க மீசோ கூட இருக்க அந்த குழந்தை அம்மான்னு சொல்லி கத்திக்கிட்டே அவகிட்ட வரா. அவளை பார்த்த உடனே மீசோவும் வெளியே வந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் ஜின் அந்த குழந்தையோட பேட்ச்ல யூனான்னு சொல்லி பேர் இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் தான் இப்ப மீசோவை கூப்பிட்டு கேட்கும் போதே அவ ஒரு பெரிய உண்மையாவே சொல்றா, அவ உனக்கும் யூனாக்கும் பிறந்த பொண்ணுதான்றத சொல்லிட்டு இப்போதான் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்றதையும் அவன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு யூனா ஒரு நாள் இவளை பாக்குறதுக்காக வந்திருப்பாள்லையா, கல்யாணம்லாம் நின்னதுக்கு அப்புறமா அப்பவே அவ பிரெக்னண்டா தான் இருந்திருப்பா. அதை பார்த்துட்டு மீசோவே ஷாக் ஆகி போய் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பா. இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது யூனாவும் இல்ல அவனுக்கு தெரியாது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காமலே விட்டுட்டு வந்துட்டேன்றத சொல்றா. எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு சொல்லி மீசோ கேட்கும் போது, அவன் எனக்காக நிறைய பண்ணிருக்கான், எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா அதையெல்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு அவனை பிடிச்சிருக்கான்றது எனக்கே சந்தேகமா இருக்கு, நான் ஆசைப்பட்ட என்னோட ட்ரீமையே அவன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான், அதான் இதுக்கப்புறமும் அவன் கூட இருக்க கூடாதுன்றதுக்காண்டி நான் கிளம்பி வந்துட்டேன்றத சொல்றா. அதோட அன்னைக்கு கேவுக்குள்ள நடந்த விஷயமும் எனக்கு தெரியும்னு சொல்லி இப்பதான் அதை மீசோ கிட்ட சொல்றா. அது என்னன்னா, அன்னைக்கு கேவ்ல ஜின் மீசோவை கிஸ் பண்ணதையும் மீசோ அவனை தள்ளி விட்டு காலையும் ஒரு அடி கொடுத்ததையும் இவ பாத்திருப்பா. ஆனாலும் ஏதோ ஒரு கோவமும் வெறுப்போம் அப்பல இருந்தே லைட்டா கொஞ்சம் மீசோ மேல வர ஆரம்பிச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே இப்பதான் இவகிட்ட ஷேர் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிரு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லி சாரி கேக்குறா. நான் பண்ண தப்ப நினைச்சு இப்பதான் நானே வருத்தப்படுறேன், அதுக்காண்டி நீயும் என்ன வெறுக்கிறியான்னு சொல்லி இப்ப கேக்கும் போது அதுக்கு மீசோ வந்துட்டு, ஆமா நான் உன்னை வெறுக்கிறேன், ஆனா இப்போதான் நீ மறுபடியும் என்கிட்ட திரும்ப வந்துட்டல, அதனால இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேருமே கொஞ்சம் பழைய மாதிரி ஹாப்பியா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. யூனா பிரெக்னெண்டா இருந்த டைம் ஃபுல்லாவே மீசோ தான் அவளை கூடவே இருந்து பாத்துட்டு இருந்திருப்பா. இப்ப எப்படியும் ஒரு நாள் கடைசியா ஆபரேஷனும் முடிஞ்சு குழந்தையும் நல்லபடியா பிறந்திருக்கும், அந்த குழந்தை தான் இப்ப இவ கூட இருக்க அந்த குட்டி பொண்ணு. இப்ப பெட்ல இருக்க அந்த குட்டி குழந்தைய பார்க்கும் போதே மீசோக்கு அது செம்ம ஹாப்பி. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவளுக்கு ஒரு அம்மாவா இருந்து இவளை நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா வளர்க்கணும்னு சொல்லி யூனா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இப்ப அடுத்த நாளே இவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல யூனாவும் இல்ல குழந்தையும் இல்ல. இவ அதை பார்த்துட்டு கொஞ்சம் பதறி எங்க போனான்னு சொல்லி தெரியாம யூனாக்கு கால் பண்ணும்போது அவளும் அதை அட்டன் பண்ணி பேசுறா. இங்கடி இருக்க, எங்க போனேன்னு சொல்லி இவ பதறி போய் கேட்க, அன்னைக்கு நைட் நீ எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி யூனா கேக்குறா. என்ன ப்ராமிஸ்னா, அன்னைக்கு நைட் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே மீசோ சொல்லியிருப்பா, நீ ஏன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் அதை பாத்துக்கிறேன், நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே உன்னோட லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணு, அதுக்கு நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் உன்ன பண்ணி கொடுத்துருப்பா.
ஏன்னா மீசோக்கு அப்போ நல்லாவே தெரியும் இவளுக்கு டிராயிங் பண்ணுறது தான் எல்லாமேனு சொல்லி, அதனால தான் அவகிட்ட அப்படி சொல்லியிருப்பா. அதை இப்போ கரெக்டாக யூனாவும் இவகிட்ட சொல்லிட்டு, நீ சொன்ன மாதிரியே நானும் எனக்கு பிடிச்சதையே பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், நீ என்னோட குழந்தைய மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை நேரில் கூட பார்த்து பாய் சொல்லாமல் ஃபோன்லேயே பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. இதை எல்லாத்தையுமே இப்போ மீசோ ஜின்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு, அன்னைக்கு தான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறமா அவள் இப்போ எங்கே இருக்கான்றது எனக்கு கூட தெரியலன்றத சொல்கிறா. ஜின்னும் இதெல்லாம் கேட்டுட்டு, நான் என் பொண்ணையாச்சும் அடிக்கடி வந்து மீட் பண்ணி பேசலாமான்னு சொல்லி கேட்க, தாராளமாக பேசு, ஆனால் நீ தான் அவளுடைய அப்பான்றதுலாம் அவகிட்ட காட்டிக்காத, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நீ எப்போ வேணாலும் அவளை வந்து பார்த்து பேசலாம், ஏன்னா இதுதான் யூனாவோட ரெக்வஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறா. ஜின்னும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவனுடைய பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். இப்போ நைட்டு மீசோ குழந்தைய காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது தான் எதையோ நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறா. என்னன்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ நேரம் இவ ஜின்கிட்ட சொன்னது எல்லாமே போய் தான், அதாவது யூனா போய் அவளை மீட் பண்ணி பேசியிருப்பா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லலாம் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் கடைசியாக என்ன ஆகிருக்கோன்னா, டெலிவரி டைமில் பிளட் லாஸ் அதிகமானதுனால யூனா அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே இருந்து போயிருப்பா, குழந்தை மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கும், அதனால தான் அந்த குழந்தைக்கு இவ்வளோ கார்டியனாக மாறி பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்போ யூனாவோட டெத் சர்டிஃபிகேட்ல அவளோட ஏஜ் எழுதும் போது கரெக்டாக இப்போ அவளுடைய வயசு 27, அதை எழுதும் போதே இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. ஏன்னா மீசோவோட ஆசை தான் 27 வயசுக்குள்ள நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் டிராயிங்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டாக 27 வயசு அப்போ இறந்து போயிடணுன்றது. அதை தான் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை யூனாவோட பர்த்டே அப்போ முன்னாடி நான் நைட்டாக வெட்ட சொல்லியிருப்பா, இந்த மாதிரி என்னோட 27 வயசுலேயே நான் இறந்து போயிடணும், அதுக்கு பதிலாக என்னோட லைஃப் எல்லாத்தையுமே சேர்த்து நீ எனக்கு பதிலாக ஹாப்பியாக வாழணும்னு சொல்லி. ஆனால் இப்போ அவள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யூனா அவளோட 27 வயசில் இறந்து போய் அவளோட மீதி வாழ்க்கை எல்லாத்தையுமே அவள் விட்டுட்டு போன குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டு அவளை நல்லபடியாக வளர்க்கணுன்றதுக்காண்டி இப்போ இவன் அந்த வாழ்க்கையை வாழ்ற மாதிரி ஒரு நிலைமை மாறி போச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தையோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும் போது தான் அங்கே ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி இருக்கிறதா இப்போ பார்க்குறா. யூனா தான் அவளுக்காண்டி வச்சுட்டு போயிருக்கா போல, ஒரு இயர் ரிங் பேர் கூட சேர்த்து ஒரு லெட்டர் ஒன்று வச்சிருக்கா. இந்த கிஃப்ட் நம்ம இத்தனை நாள் ஒன்றா சேர்ந்து இருந்ததுக்காண்டி தான், நீ எனக்காக இது வரைக்கும் பண்ண எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி தான் அதில் எழுதியிருக்கா. இதை படித்ததுமே மீசோவால சுத்தமா முடியல, அப்படி அவளை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. ஆனாலும் இப்ப அவளால நடந்த எதுவுமே மாத்திட முடியாது இல்லையா. சோ அவ குழந்தைக்காக எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த குழந்தைய பத்திரமா கேர் பண்ணி வளர்க்க ஆரம்பிக்கிறா. அதோட யூனாவோட அம்மாவையும் மீட் பண்ணி அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு யூனாவோட குழந்தைய நானே இதுக்கப்புறம் வளர்த்துக்கிறேன்றதையும் சொல்றா. யூனாவோட அம்மாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அப்போதான் கடைசியாக யூனா தனியாக தங்கியிருந்த ஒரு வீட்டில் போய் இவளை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. இவளை அவங்க சொன்ன மாதிரியே அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே பெயிண்டிங்ஸ் ட்ராயிங்ஸ் மட்டுமா தான் இருக்குது. அவள் வரைஞ்ச எல்லா டிராயிங்குமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் சைடில் ஒரு பெரிய டிராயிங் துணி போட்டு க்ளோஸ் ஆகி இருக்கிறத பார்க்குறா. அது என்னன்னு சொல்லி இவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன வயசில் மீசோ எப்படி இருப்பாளோ அப்படி அவளை அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சிருக்கா. ஆனால் அது பாதி தான் கம்ப்ளீட் ஆகியிருக்கு போல. ஸோ அதை ஃபுல்லாக முடிக்கணுன்றதுக்காக யூனா விட்ட பாதியிலிருந்து இவளே அதை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறா. இவள் வரைஞ்சி முடிச்ச அந்த பெயிண்டிங் தான் ஸ்டார்டிங் சீனில் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனில் காட்டியிருப்பாங்களே அந்த பெயிண்டிங். இப்போ அப்படியே மறுபடியும் கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. மீசோ அவள் குழந்தையுமே கூட்டிகிட்டு அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கா. ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி இவகிட்ட பேசியிருப்பாங்களையா, அவங்க இப்போவும் இவகிட்ட வந்து, இப்போ தான் எங்களுக்கு யூனா கிட்ட இருந்து இமெயில் வந்துச்சு, அவங்க எங்களுடைய ப்ராஜெக்டில் இப்போதைக்கு ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதா எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. யூனா கிட்ட இருந்து மெயில் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுலே தெரியுது இவ தான் அந்த ரிப்ளை மெயில் அப்படியும் போஸ்ட் பண்ணியிருப்பான்றது. இப்போ அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் போய் சுற்றி பார்க்குறா. அங்கே யூனாவோட அம்மா டிராயிங், அப்புறம் ஜின்னோட டிராயிங், அதோட இவங்க சின்ன வயசில் ஒரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து சேர்த்து வளர்த்துருப்பாங்களையா அந்த டிராயிங் எல்லாமே இருக்குது. கடைசியாக பெரிய டிராயிங்காக யூனா பாதிரியே விட்டுட்டு போய் இவ கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச இவளோட டிராயிங் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு இவ யூனாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுக்கிறதோட இந்த மூவிக்கு எண்டு கடை போட்டானுங்க. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு ரொம்ப அழகான விஷயம்தான். ஆனால் அது எல்லாருக்குமே அப்படி அழகாக தான் அமையுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு நல்ல உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் கூட அவங்களால கடைசி வரைக்கும் சேர்ந்தே இருக்க முடியாத அளவுக்கு பல பல சோதனைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் கொண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். இன்னும் சில பேருக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே கிடைக்காது. ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூடவே இருந்து நம்மளுக்கே தெரியாமல் குழி தோண்டி நம்மளே அதுக்குள்ளே தள்ளிவிடுற ஃப்ரெண்ட்ஷிப் தான் கிடைக்கும். ஆனால் மீசோ யூனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில் விதி விளையாடின கதை தான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பிரிவு ஏற்பட ஆரம்பிச்சு கடைசியாக மறுபடியும் சேரும் போது யூனா இல்லாமலே போயிட்டா. ஸோ பேசினா தீர முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கேவுக்குள்ள அன்னைக்கு நடந்ததை யூனா பார்த்ததுக்கு அப்புறமே அதை பத்தி அவ டைரக்டா மீசோ கிட்ட பேசியிருந்தானா இவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே ஏற்படாமலே கூட போயிருக்கலாம். அட என்னமா நீ கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இங்க நிஜத்துலயும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய காரணம் கண்டிப்பா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். ஸோ உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டயாச்சும் நீங்க இப்போ பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் நீங்களே பேசி உங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு லைஃப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா ஹாப்பியா வாழுங்க. இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். தப்பா இருந்தா மன்னிக்கவும். அப்படி இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட்ல பதிவிட்டு போயிருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.